லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா ஃபைவ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இவ்வளோ தான் மேக்ஸ் கொஸ்டின் லெவன்த்து கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடலாம். அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நான் ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்துக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் டுவெல்த்துக்காக என்ன பண்ணுச்சு பார்த்து வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்து லெவன்த்தை நம்ம கண்டுக்கலே நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்துக்கும் அப்டேட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், இருந்தாலும் லெவன்த்து மேக்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம உங்கள் கூட இருக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பெஸ்ட் ஸ்டடி பிளான் நம்ம என்ன பண்ண போனால், உங்களுக்காக மூணு டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக பெஸ்ட் ஸ்டடி பிளான் உங்களுக்காக கொடுக்க போகிறோம், சரியா? நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு ஃபுல் டேஸ் நம்ம கையில் இருக்குது, சரியா? அதாவது 22, 23, 24 மூணு நாள் நமக்கு ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குது. 25ஆம் தேதி காலையில் தான் நமக்கு என்ன பண்ண போனால் எக்ஸாம் வந்து எழுத போகிறோம். அப்போ எதெல்லாம் நம்ம படிக்கணும், எதெல்லாம் நம்ம படிக்க வேணாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள், சரியா? மொத்தம் 12 சாப்டர் இருக்குது. இந்த 12 சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3rd சாப்டரையும் சரியா, அதுக்கப்புறம் 6th சாப்டரையும் நீங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 9th சாப்டர் சரியா, இந்த சாப்டரை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர், 6th சாப்டர், 9th சாப்டர் இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், வேறு எதுக்குமே டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவே வேணாம். ஏன்னா 3rd சாப்டரை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கே 1.5 டே ஆயிடும். அதே மாதிரி தான் 6th சாப்டர், அதே மாதிரி 9th சாப்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில சில சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அப்போ இந்த 3 சாப்டரையும் நீங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். அதில் இருக்க முக்கியமான கொஸ்டின், அதுவும் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது, வேறு எதையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்போ இந்த 3 சாப்டர் நீங்கள் விட்டுருங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டஃப்பான இருக்கக்கூடிய சாப்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறையா ஸ்கூலில் 10th சாப்டரும் 11th சாப்டரும் நடத்திருக்க மாட்டாங்க. ஆனால் 10th சாப்டரும் 11th சாப்டரும் இல்லாமல் 12th நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அதனால தான் இதுக்குள்ளே நான் எதாவது சேர்க்கல அப்படின்னா 10th சாப்டரும் 11th சாப்டரும் அதனால தான் இதுக்குள்ளே சேர்க்கல. சார் 10th 11th இதுக்குள்ளே சேர்த்துங்க சார், அதையும் நாங்கள் விட்டுருவோம் சார், எங்களுக்கு பாஸ் பண்ணால் போதும்ல. அப்படி கிடையவே கிடையாது. 11th மேக்ஸை விட 12th மேக்ஸ் ரொம்ப ஈஸி. எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னா 11th நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா, சரியா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 22 பார்த்தீங்களா, நாளைக்கு காலையில் 10th சாப்டர் 11th சாப்டர் 12th சாப்டர் சரியா, இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போனால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவும் 10th சாப்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரப்போகுது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி 11th சாப்டரில் அந்த டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அதில் ரொம்ப முக்கியம் அந்த டைப் 2, டைப் 3 இந்த சம்மை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 5 மார்க் வரப்போகுது. இதெல்லாம் ஈஸியாக லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா 5 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இவ்வளோ தான் மேக்ஸ் கொஸ்டின் லெவன்த்து கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி 12th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் 12th சாப்டர், சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் 1, இன்ஜினியர் 2 அதுக்கப்புறம் மிஷின் 1, மிஷின் 2 சொல்லிட்டு அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது பாருங்கள் சம்மு, அதில் வந்து ஒரு 5 மார்க், 3 5 மார்க். இப்போ நான் உங்களுக்கே சொல்லிட்டேன், 3 5 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம், நாளைக்கே முடிச்சிடலாம். அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 10th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறீங்க. அதை மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னா வித் உண்மையோட, சரியா? அதுக்கப்புறம் 23ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 7th சாப்டர், 8th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், இது கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 5th சாப்டரையும் சேர்த்துக்குங்க, சரியா? அப்போ நாளை கழிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 23ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போனால் 7th சாப்டர் மேட்ரிக் சாப்டர் ரொம்ப ஈஸி, 8th சாப்டர் வெக்டர் சாப்டர் அதை விட ஈஸி, அதேமாதிரி 5th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. 5th சாப்டரில் இருக்கக்கூடிய 5 மார்க் என்னது, 5th சாப்டர்னு சொன்னாவே அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ, சரியா? அதாவது √1001 இல்லை √65 சரியா, இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ, இல்லாட்டி 1/x² அப்படிங்கிற அப்ராக்சிமேட் வேல்யூ, அதாவது லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 5 மார்க் கேட்க போகிறாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான், சரியா? 5th சாப்டர். 7th சாப்டர் எங்களுக்கே தெரியும், ஃபேக்டரைசன் மெத்தட்லேருந்து, சரியா, காரணிப்படுத்துகள் முறையிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும்போது. 8th சாப்டர்லேருந்து கொலினியரோ இல்லை கோப்ளானரோ இல்லை வந்து மீடியன்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், சரியா? இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்கிற அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், ரொம்ப ஈஸி தான். அப்போ இந்த 3 சாப்டர் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ பார்த்தீங்கன்னாவே இதிலே எத்தனை 5 மார்க் ஆயிடுச்சு, 6 5 மார்க் இதிலே நம்ம என்ன பண்ணியாச்சு, படித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1st சாப்டர்
செகண்ட் சாப்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சாப்டர், சரியா? இவ்வளோதான். இந்த மூணு சாப்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர்த் சாப்டரில் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் போடணும். நல்லாவே தெரியுமா என்னது? மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன், கணித தொகுத்தறிதல். அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஏழு ஃபைவ் மார்க் எழுதியாச்சு. நீங்கள் இந்த 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 பத்து, அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து செவன் எயிட் ஃபைவ் ஃபோர்த் சாப்டர் இதை நீங்கள் பார்த்து தெளிவாக பார்த்துருக்கீங்க. நான் சொன்னதை பார்த்தீங்க, ஏழு ஃபைவ் மார்க் முடிஞ்சிச்சா இன்னமும் ஃபோர்த் சாப்டரில் என்னும் ஃபைன் தி வேல்யூ ஆஃப் என், ஃபைன் தி வேல்யூ ஆஃப் சி, ஃபைன் தி வேல்யூ ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி எல்லா எக்ஸசைஸ்லையுமே ஸ்டார்டிங்கில் ஒரு சம் இருக்கும், சரியா? ஃபைன் தி வேல்யூ ஆஃப் என், ஃபைன் தி வேல்யூ ஆஃப் சி, ஃபைன் தி வேல்யூ ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்லேருந்து ஒரு த்ரீ மார்க் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா டிக்ஷனரியில் ரேங்க் கண்டுபிடி, டேபிளோட ரேங்க் என்ன, அதுக்கப்புறம் ஐஐடி ஜேஇயோட ரேங்க் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்கி அதோட ரேங்க் வந்து டிக்ஷனரியில் என்ன இருக்க போகுது, ஸ்கூலு, மதர், இந்த மாதிரி என்ன, அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அந்த ஈஸியான மெத்தட் நம்ம சேனலில் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போது. ஃபோர்த் சாப்டர், ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. செகண்ட் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து உங்களுக்கே தெரியும் அந்த ரேஞ்ச் இல்லாட்டி டொமைன், இல்லைனா ஃபைன் தி இன்வர்ஸ் ஆஃப் அந்த சம் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். செகண்ட் சாப்டரில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இல்லாட்டி லாகரிதம் வந்து ஒரு சம், இல்லை எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, அந்த மூணு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இவ்வளோ தான் வந்து லெவன்த்து மேக்ஸு, சரியா? ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுவோம் உங்களுக்காக நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் போடக்கூடிய சம்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதாவது அபோவ் எயிட்டியே, நைன்ட்டிக்கு அபோவ் எயிட்டி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி எடுத்துடலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய சம்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஓகே. இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 25th மார்னிங் நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணவே போதுமானது. நான் இந்த மூணு சாப்டரையும் இதில் இருக்க முக்கியமான கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதுமானது. வேறு எதுக்கும் இந்த சாப்டருக்கு நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.